வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு அமெரிக்கன் ஆஸ்திரேலியன் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக ஆன த கிஃப்ட் படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் த கிஃப்ட் ஒன் ஒன்லைனர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவுடைய பழைய கிளாஸ்மேட் கிட்டேருந்து ஹீரோவுக்கு தொடர்ந்து கிஃப்ட் வர ஆரம்பிக்குது ஸோ எதனால இந்த மாதிரி கிஃப்ட் வருதுங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைனர் படத்தில் ஹீரோவுடைய பேர் வந்து சைமன் சைமனுடைய ஒய்ஃப் நேம் வந்து ராபின் இவங்க ரெண்டு பேரும் சிக்காகோலேருந்து கேலிஃபோர்னியா வராங்க கேலிஃபோர்னியாவில் சைமனுக்கு ஒரு புது வேலை ஒன்று கிடச்சிருக்கு ஸோ இந்த ஊரில் நம்ம ஒரு நியூ லைஃபை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் ஒரு வீடு பார்த்து செட்டில் ஆகிறாங்க ஒரு நாள் சைமனோ ராபினோ பர்ச்சேஸ் இருக்கும்போது தூரத்தில் ஒரு நபர் நின்று சைமனையே இருக்காரு அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த நபர் சைமன் கிட்ட வந்து எனக்கு ஒன்று தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா ஸ்கூலில் படித்தோம் என்னுடைய பேர் வந்து கார்டோ அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அவருடைய நேம் சொன்னதுக்கு அப்புறம் தான் சைமனுக்கு அவர் யாருன்னே அடையாளம் தெரியுது அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அண்ட் சைமன் வந்து அவருடைய வைஃப் ராபினா கார்டோக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாரு அண்ட் கொஞ்ச நேரத்திலே இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க ஒரு நாள் சைமனுடைய வீட்டுக்கு வெளியில் கார்டோ ஒரு ஒயின் பாட்டிலை கிஃப்டாக வச்சுருக்காரு அண்ட் இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா சைமன் வீட்டில் இல்லாத போது கார்டோ சைமனுடைய வீட்டுக்கு வராரு அண்ட் அன்னைக்கு நைட் வந்து சைமன் ராபின் கார்டோ மூணு பேருமே வந்து டின்னர் சாப்பிட்றாங்க அண்ட் அதுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் த டின்னர்னு சொல்லி மறுபடியும் கார்டோ சைமனுடைய வீட்டுக்கு வெளியில் ஒரு ஃபிஷ் ஃபுட்டை கிஃப்ட்டாக வச்சுருக்காரு ஸோ சைமனுடைய வீட்டுக்கு வெளியில் ஒரு பாண்டு ஒன்று இருக்கும் அந்த பாண்டில் புதுசாக ஃபிஷ்ஷஸ் இருக்கிறத இவங்க ரெண்டு பேரும் பார்க்குறாங்க ஸோ அந்த ஃபிஷ்ஷஸையும் ஃபிஷ் ஃபுட்டையும் தான் கார்டோ பிரசென்ட் பண்ணிருக்கேன் பண்ணிருக்காரு தொடர்ந்து கார்டோ கிட்ட இருந்து கிஃப்ட் வரது சைமனுக்கு டிஸ்டர்ப் ஆகுது அண்ட் அவருக்கு இது சுத்தமா பிடிக்கல பட் சைமனுடைய ஒய்ஃப் ராபினுக்கு இதுல எந்த ப்ராப்ளமும் இல்ல அவங்க இதை கேஷுவலா தான் எடுத்துக்கிறாங்க இதுக்கப்புறம் கார்டோ வந்து சைமனையும் ராபினையும் அவருடைய வீட்டுக்கு டின்னர் சாப்பிட கூப்பிட்றாரு அண்ட் அதே மாதிரி இவங்க ரெண்டு பேருமே அவருடைய வீட்டுக்கு போறாங்க அங்க ஒரு கட்டத்தில் சைமன் டேரெக்டாக கார்டோ கிட்ட இனிமே நீ வீட்டு பக்கம் வராத எந்த கிஃப்ட்டும் அனுப்பாதன்னு ரூடா பேசிட்டு வந்துடுறாரு ஸோ மறுநாளே சைமன் வீட்டில் இருக்கிற டாக் காணாமல் போகுது சைமன் வீட்டுக்கு வெளியில பாண்டில் இருக்கிற ஃபிஷஸ் எல்லாமே இறந்து போய் கிடக்கு ஸோ இதுக்கப்புறம் கார்டோ கிட்டேருந்து என்னென்ன கிஃப்ட் சைமனுக்கு வந்தது எதுனால கார்டோ தொடர்ந்து கிஃப்ட் அனுப்பிக்கிட்டே இருக்காரு இதுக்கு பின்னாடி இருக்கிற மர் தர்மம் என்னங்கிறது தான் இந்த த கிஃப்ட் படத்தோடைய மீதி கதை இந்த படத்தோடைய டேரக்டர் வந்து ஜோயல் அண்ட் இவர் தான் இந்த படத்தில் கார்டோவா நடிச்சிருப்பாரு அண்ட் இந்த த கிஃப்ட் படம் வந்து இவருடைய டெபியூ ஃபிலிம் ரொம்ப யூஷுவலான ஒரு ஸ்டோரி தான் பட் சொன்ன விதம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் அண்ட் படத்தோடைய ஆரம்பத்திலேருந்தே அந்த சஸ்பென்ஸை கொண்டு போயிருப்பாங்க ஸோ மிஸ்ட்ரி த்ரில்லர் படங்களை விரும்பி பார்க்கறவங்களுக்கு கண்டிப்பா இந்த த கிஃப்ட் படம் பிடிக்கும் இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு ஸோ மிஸ் பண்ணாம எல்லாருமே போய் இந்த படத்தை பாருங்க இந்த படம் பார்த்தவங்க இந்த படத்தை பத்தின உங்களுடைய ஒப்பீனியன் என்னங்கிறத இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையுமே எங்களுடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர் பேஜஸ்ல நாங்க போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஸோ இன்னும் நீங்க எங்களுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸை ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம போய் ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது போது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வந்து சேரும்